அனைவருக்கும் வணக்கம். நான் ஆங்கில இலக்கியம் படித்தேன். முதல் நாள் கிளாஸ்க்கு போகும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் ஒவ்வொருத்தட்டையும் கேட்டார், எதுக்காக நீங்கள் ஆங்கில இலக்கியம் படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப ஷேக்ஸ்பியரை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து எங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கான பதிலாக சொல்லிகிட்டு இருந்தோம் முதல் நாள் ஆர்வக்கோளாறுனால. இப்போ கடைசியாக எல்லோரும் கேட்டுட்டு அவர் சொன்னார், இல்லை இல்லை, இலக்கியங்கிறது அப்படி கிடையாது, மற்றவங்கெல்லாம் வாழ்க்கைக்காக படிக்கிறாங்க, நீங்கள் வாழ்க்கையே வாசிக்கிறீங்க, அதுக்காக தான் இலக்கியம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அதில் தேர்ந்துட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யாரையுமே உங்களுக்கு கோவப்பட தோணாது. எல்லாருக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும், கோபம் வராது, ஒரு நிதானம் வரும் அப்படின்னு முதல் நாள் சொன்னார். நிறைய சொன்னால் எனக்கு இதான் நினைவு இருக்குது. இந்த படம் பார்க்கும் பொழுது எனக்கு அதுதான் தோணிட்டே இருந்தது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். நம்மளுக்கு கோவப்படவே தோணாது. அந்த பொண்ணு இறங்கி வந்து காரில் சொல்லிட்டு போகுதில்ல, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை யோசிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு. எல்லாருக்குமே அது வந்து தோணிடும். ஒவ்வொருத்தருடைய அவருக்கு வந்துட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு கதை இருக்குது பின்னாடியும். அந்த ஆண் அவள்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரான், அவனுக்கு அங்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது. எல்லாருக்குமே அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ப்ரெஷர்னு தெரியாது. அந்த காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாடியுமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பதிவு பண்ண ஒரு படமாக எனக்கு இது பட்டது. ஒன்று. ரெண்டாவது, வனநிலவன் சார் சொன்னாங்க, இந்த கதையை வந்து நான் ரொம்ப சாதாரணமாக எழுதியிருந்தேன், இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு. எனக்கு அது முதல்ல கதையாக பிடிக்கும்போதே சாதாரண கதை மாதிரி தெரியல. என்னென்னா, ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவளுக்கு என்னென்ன கிறுக்குத்தனங்கள்லாம் தோணும். ஒன்றெல்லாம் எங்கள் ஊரில் சொல்ல, எங்கள் ஊர் பாஷையில் சொல்ல போனால் கோட்டிகாரத்தனம், சில கோட்டிகாரத்தனம் தோணும். அந்த முழு நில கண்ணாடி இருக்குதுல்ல, அது வரைக்கும் வந்து நம்ம முகத்தை தான் பார்த்துருப்போம். அது வந்து அதனுடைய முழு பயன் எப்போ தெரியும்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை உண்டாக்கும் போது தான் அந்த முழு கண்ணாடிக்குமே ஒரு அர்த்தமே வரும். அதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்ப்பாங்க, முகத்தை பார்க்கவே மாட்டாங்க. அது என்னவோ அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி, உள்ள குழந்தையே வெளியில் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி அதை அவ்வளோ தடவை அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது நான் நிறைய இடங்களில் நிறைய இயக்குநர்கள் அதை வச்சிருக்கிறாங்க நான் பார்த்தேன். இதில் வந்து தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து அதையே தான் பார்ப்போம், கண்ணாடியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இது கதைகளில் இல்லை, நான் இது சொல்லும் பொழுது படத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள், அது அந்த போகும்போது அந்த பொட்டை எடுத்து அப்படி நெத்தியில் வச்சுட்டு போகிறது, இதுதானே வாழ்க்கை. நம்ம ரொம்ப பெருசாக என்னவோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சிணுங்கல்கள், சண்டைகள், அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகள், சரியாகிறது, இது எல்லாம் தானே ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம பொதுவாகவே சிறுகதை, தமிழ் சிறுகதைகள் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் மாறுபடும். அதோடைய கதைக்களன் சொல்கிற விதமும் அதோடைய பேசுபொருளும் மாறுபடும். மனநிலவன் போன்றவர்கள் எழுத வரும்பொழுது அதோடைய கதைகள், கதைத்தளம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம், நம்ம சாதாரண விஷயம் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. நாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட பார்க்குறதோ, பக்கத்து வீட்டில் பார்க்குறதோ, அதுக்குள்ளே உள்ள ஒரு உளவியல் விஷயத்தை சொல்லிட்டு போகிற கதைகள் தான் பெரும்பாலும் அப்போ உள்ள எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு கதை தான் இது. திரு அஜயன் பாலா சொன்ன மாதிரி, ஒரு வாசனையை எப்படி நம்ம பதிவு பண்ணுவோம், இந்த கதை முழுக்கவே வாசிக்கும் பொழுது அந்த வாசனையை தான் திரும்ப திரும்ப, அவங்க வீட்டில் ரொம்ப பக்கத்து வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போடுறது வந்து இங்கே ஒரு கணவன் மனைவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உலகமும் இவங்களுடைய உலகமும் ஒரு கட்டத்தில் ஒன்றாகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப அழகான இடம் இருந்தது சிறுகதையில். அவங்க வந்து ரொம்ப அந்த பொண்ணை வந்து சத்தம் போட்டு அந்த குட்டி பொண்ணு இருக்கோ அழும், ஸோ அந்த நேரத்தில் வாசனை நின்றது அப்படின்னு ஒரு இடத்துல நிற்கும். ஸோ இதை வந்துட்டு இந்த கதையில் நிறைய இடத்துல வந்து அதை சொல்லிகிட்டே, நிறைய இடத்துல காட்டுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அந்த வாசனைகள் சொல்கிற இடத்துல அந்த கனவுல அவள் வந்து போய் பலாப்பழத்தை வாங்குறாங்கிறது கதையில் இல்லை. இதில் சேர்த்த விதம் வந்து ரொம்ப 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 அருமையாக அமைஞ்சிருந்தது. மட்டும் அந்த இந்த இடத்த பற்றி சொன்னாங்க, அந்த திருநெல் அந்த பெரிய கட்டடத்துக்கு கீழே உள்ள வீடு அப்படின்னு. அந்த கதை நடக்கிறதுக்கு வந்து திருநெல்வேலி டவுனில் நடக்கும் சிறுகதையில். இங்கே வந்துட்டு ஒரு சென்னையில் எல்லா அடுக்குமாடி குடியிருப்புக்கு கீழேயும் இருக்கிற அதே ஒரு இடம், எல்லா இடத்தையும் நான் பார்க்குறேன். அடுக்குமாடி குடியிருப்பு இவ்வளோ பெருசு பிரம்மாண்டமாக இருந்தால் அதுக்கு கீழே இந்த மாதிரியான வீடுகள் இருக்கும். இரண்டு, அது வந்து எழுதப்பட்ட காலம் அநேகமாக 80களில் இருக்குமா இருக்கும். இன்றைக்கி 2070களில் எழுதின கதை, இன்றைக்கி வந்து 2018. அந்த சமகாலத்தை இணைக்கிற இடம் இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா கதையில் வந்து அவங்கக்கிட்ட கோவப்பட மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு உரசல் வரும், நான் சொல்கிறத இவ கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு உரசல் வரும். ஆனால் அவன் சமாதானப்படுத்திட்டு அவன் வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போன இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது சிறுகதையில் இல்லை. ஆனால் இதில் சேர்த்த விதம் நல்லா இருந்தது. அவன் போகிறான்,
அங்கே போனால் அவனுக்கு அங்கே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரோட வீட்டுக்கு திரும்பி வர ஒருத்தன் அவங்களுடைய லைஃப், அந்த அந்த ஆணினுடைய லைஃப்பை பதிவு பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இதை என்னை கூப்பிடும்போது பேச கூப்பிடும்போது சொன்னாங்க, நீங்கள் ஒரு பெண்ணினுடைய பார்வையிலிருந்து சொன்னால் நல்லாயிருக்கும். இது எல்லா விதமான எல்லாருடைய பார்வையுமே பதிவு பண்ணுது, பெண்ணினுடைய பார்வையை பதிவு பண்ணுது. அது வந்து ஒரு அக உலகம் தானே, ஒரு வீட்டுக்குள்ளே நம்மளை புரிஞ்சிக்காமல் இப்போ நம்ம என்ன பேசிட்டோம், இவ்வளோ கோவப்பட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண், அங்கே போயிட்டு கோவப்பட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுகிற ஒரு ஆண், அவங்களுக்கு இருக்கிற அவ்வளோ ஒரு ப்ரெஷர், அதோட வீட்டுக்கு வரும்போது திருப்பி இவங்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனம். பொதுவாக வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது, வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு அழுக வராது, ஆனால் சாப்பாடு முன்னாடி உட்காரும்போது எல்லாருமே உடஞ்சி விடுவோம். அது ஒரு ஏன்னு இது வரைக்கும் நான் யோசிப்பேன். அதுவும் தனியாக உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடை பார்க்கும்போது அன்றைக்கி நடந்த ஏதாவது ஒரு விஷயம் உடைச்சி வந்தாங்க. அது அந்த அந்த மாதிரியான இடங்கள் சிறுகதையில் இருந்து ரொம்ப உள்ளே சேர்த்த அந்த விதங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 எனக்கு ஈர்த்திருந்தது இந்த கதையில். மொத்தத்தில் வந்து ஒரு லைஃப்பை வந்து பதிவு பண்ணது. நம்ம எத்தையோ நினச்சிட்ருக்கோம் லைஃப் அப்படிங்கிறது, ஒன்றுமே இல்லை. எல்லா சண்டைகளும் சிக்கல்கள் சினுங்கல்கள் எல்லாமே இருக்கும். சரி, அந்த பழாப்பழத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், மொத்த முதல்ல ஒரு ஷார்ட் வச்சுருந்தாங்களா, அதுதான் அதுதான் படத்தோடைய எண்டு. ஒருத்தர் வாழ்க்கையோடைய எண்டுமே அதுதான், இந்த தித்திப்புங்கிறது அதுதான். எவ்வளோ பிரச்சனை வரும்போது நம்ம அதில் ஒரு இடத்த நோக்கி நம்ம போகிறோம்ல, ஒரு அன்பை நோக்கி நம்ம போகிறோம்ல, அதுதான் வந்து மொத்த முதல்ல ஒரு ஷார்ட். அவங்க இரண்டு பேருக்குமான அந்த ஒரு நெருக்கத்தை காட்டுற ஷார்ட், அதுக்கு அப்புறம் அதுதான் கிளைமேக்ஸ், அதுதான் படம், அதுதான் தித்திப்பு, அதுதானே வாழ்க்கை. அதனால தான் முதல்ல அதை காட்டிட்டு அந்த பழாப்பழத்தோட எண்ட் ஆகலை. எனக்கு அதுதான் திருப்பி எனக்கு ரீகால் பண்ண தோணுச்சு. மிக அருமையான முயற்சி. ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். செம்மலர் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகான ஒரு ரியாக்ஷன்ஸ் சில இடங்கள்லாம், அந்த வெக்கப்படுறதா இருக்கட்டும், கண்ணாடி முன்னாடி டான்ஸ் ஆடுறது பெண்ணுங்கள் யார் இருப்பாங்க, அதுவும் அந்த வெட்கமாக இருக்கட்டும், அந்த கோபமாக இருக்கட்டும், அந்த தவிப்பையோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமோ, அவரு தவறாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அந்த தவிப்பாக இருக்கட்டும், அதை காட்டின விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.